ஹலோ கைஸ் இந்தியாவுக்கும் சவுத் ஆப்ரிக்காவுக்கும் பாத்தீங்கன்னா மொதல் டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போடு அப்ப கோலியோட செவெண்டி ஃபர்ஸ்ட் செஞ்சுரி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சா வழக்கம்போல கோலி வெறும் முப்பத்தஞ்சு ரன்னு அவுட் ஆயிட்டு திரும்பவும் நம்ம மனசெல்லாம் புண்படுத்திட்டாரு ஆனா குட்டி கோலி கேள் ராகுல் அதான் நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பங்குக்கு ஒரு செஞ்சுரி போட்டாரு கைஸ் அதுதான் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு ஸோ இந்த டெஸ்ட் மேட்ச் பத்தின மீம்ஸ் அப்புறம் தமிழ்நாடு விஜய் ஆசாரியா ட்ரோஃபியில ஃபைனல்ஸ்ல போய் போராடி தோத்துட்டாங்க சோ அந்த மேட்ச் பத்தின மீம்ஸ் அதான் இன்னைக்கு பார்த்து என்ஜாய் பண்ண போறோம் இதுதான் உலகத்திலேயே சிறந்த டைம் ஆன கவின் மீம்ஸ் டைம் இறக்கடா என்றவை

முடியல தலைவரே கிரவுண்ட் பேர் வேற செஞ்சுரி அதனால கோலி கண்டிப்பா செஞ்சுரி போடுவாரு வேற மேட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா ரியாலிட்டி ஆஃப் அண்ட் டிசப்பாயிண்டிங் மாதிரி ஆயி போச்சு கைஸ் அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம்ப் ஆடாதுன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான்டா எவன்டா கோலி வேற யாரு நான் தான்டா ஆட அவனும் இங்க நான் தானே கோலியோட வீக்னஸ்லயே எல்லாருமே கைய வைக்கிறாங்க அவரு என்னதான் பண்ணுவாரு என்னடா கம்பாரிசன் இது மார்க்கஸ் லபுஷானே சவுண்டிங் லெட்டர்ஸ் கண்ணூர் லோகேஷ் ராகுல சவுண்டிங் லெட்டர்ஸ் ஓஹோ என்ன பிளேம்ஸ் போட்டு பாக்கணுமா ஆஃப் அண்ட் ரெஃபர்டாஸ் குட்டி ஸ்மித் ஆஃப் அண்ட் ரெஃபர்டாஸ் குட்டி கோலி ஆமா கரெக்ட் தான் ஷவுட்ஸ் நோரன்

லேட் லிஸ்ட் கே ராகுல் டோட்டல் சென்ச்சுரியின் டெஸ்ட் ஏழு அட் ஹோம் ஒன்னு அவே ஃப்ரம் ஹோம் ஆறு அட்டேங்கப்பா ரஹானே தான் அவே ஃப்ரம் ஹோம் ரெக்கார்டு வேற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க கே ராகுல் இன்னும் வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்றாரு கிளாசி ராகுல்னா சும்மாவா கே ராகுல் ராகுல் பிகம்ஸ் தி ஃபர்ஸ்ட் அவர் இந்தியன் ஓப்பனர் இன் ஹிஸ்ட்ரி டு ஸ்கோர டெஸ்ட் செஞ்சுரி ஈச் இன் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா எது இந்த மூணு கண்ட்ரிலையும் இந்தியன் ஓப்பனர் இது வரைக்கும் செஞ்சுரி போட்டதே இல்லையா கே எல் ராகுல் தான் ஃபர்ஸ்டா என்னன்னு சொல்றீங்க இவ்வளவு நாள் இது தெரியாம போயிடுச்சே சரி ஓகே வாழ்த்துக்கள் கே எல் ராகுல் கலக்குங்க விராட் கோலி முப்பத்தஞ்சு அவுட் கேப்டன்சில இருந்து ஹேக் பண்ணதுக்காச்சும் உங்க ஃபார்முக்கு வந்து காட்டுவீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன் சார் இனி சத்தியமா சத்தியமா உங்ககிட்ட செஞ்சுரி எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டேன் சார் சரி விடுக்குமாரே நம்பிக்கையை கைவிடாத எழுபது செஞ்சுரியை பார்த்தவருக்கு இன்னும் அடுத்த ஒரு செஞ்சுரி பார்க்க முடியாதா புலி பதுங்கிறது பாயிரக்காக சொல்லுவாங்க கோழி பாய்வாரு பாருங்க அடுத்த ஒரு எழுபது செஞ்சுரி லோடிங் தான் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் போர்த்து ஸ்டெம்ப் லைன்ல தொடாதேன்னு சொன்னீங்க கோழி இது யாரு டிராவிடா டிராவிட் டிரெஸிங் ரூம்ல சொல்லுவாரு படிச்சு படிச்சு சொன்னேன் அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம்ப் போர்த் பிப்த் லைன் ஸ்டெம்ப்ல ஆடாதன்னு சொல்லிட்டு இப்படி செஞ்சுரிய தொலைச்சிட்டியே ரிட்டையர்மெண்ட்

ஆர்சிபிஸ் இவ்வளவு காம்படிஷன் இருந்தா பிளேயர்ஸும் என்னதான் பண்ணுவாங்க தேர்ட் இந்தியன் ஓப்பனிங் பேர் இன் இந்தியன் டெஸ்ட் ஹிஸ்ட்ரி டு ஸ்னிச்ச ஹண்ட்ரட் ரன் ஸ்டாண்ட் இன் மேட்ச் இன் சவுத் ஆப்பிரிக்கா கேஎல் எல் ஒன்று மயங்க அகர்வால் ஆஹா இந்த பேர் ரெக்கார்ட்ல பண்ண ஆரம்பிச்சிருச்சு சரி பஞ்சாப்க்கு டி டுவெண்ட்டிலேயே ரெக்கார்ட் பண்ணுவாங்க டெஸ்ட்ல விட்டுருவாங்களா அதான் இன்னைக்கு பொழந்துட்டாங்க விராட் கோலி டியூரிங் டாஸ் தாகூர் உல்பி அவர் ஆல்ரௌண்டர் கோலி லார்டு நான் உன்ன பவுலிங் ஆல்ரௌண்டர்ல இருந்து ஆல்ரௌண்டரா ப்ரமோட் பண்றேன் ஓ லார்டு தாகூர் தான் இந்தியாவுக்கு ஆல்ரௌண்டரா சிறப்பு ஆனா அப்ப கூட கோலி வந்து அஸ்வின ஒரு ஆல்ரௌண்டரா ஏத்துக்கலாம் பாருங்களேன் ஐசிசி டெஸ்ட் ரேங்கிங் லபுஷானே நம்பர் ஒன்னு

கேப்டன் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் சரி விடுங்க அடுத்த ஃபைனலில் பார்த்துக்கலாம் ஜோ ரூட் பேட்டிங்கு கேப்டன்சி பவுலிங்கு ஆஷிஸ் வேற பார்த்தீங்களா காய்ஸ் ஒரு சைடு இங்கிலாண்டோட நிலமை ரொம்ப பரிதாபமாக இருக்கு வெறும் நூத்தி எண்பத்தஞ்சு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க இங்கிலாந்து ரூட் மட்டும் ஒரு பிப்டி போட்டிருக்காரு ஏதோ ஒரு டைம் ஜோ ரூட் அடிக்க சொன்னால் பரவாயில்ல எல்லா டைமும் ஜோ ரூட்டே அடிக்க சொன்னால் அவரு என்னதான் பண்ணுவார் ஐ பர்சனலி ரெக்வஸ்ட் விராட் கோலி டு பேட் வெல் இன் சவுத் ஆஃப்ரிக்கா கங்குலி ஐ வாஸ் நெவர் டோல் தட் ஐ சுட் லீவ் தி பால் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம் விராட் கோலி இவங்க பிரஸ்ல சொன்னதை ரீமேக் பண்ணி போட்டு காமெடி பண்ணியிருக்காங்க பாருங்க சரி கொஞ்சம் பொறுங்க காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனைய விட பயங்கரமா இருக்கும் வித் அர்பஜன் சிங் ரிட்டையர்மெண்ட் இட்ஸ் எண்ட் ஆஃப் டூ தௌசண்ட் த்ரீ வேர்ல்ட் கப் ஸ்குவாட் அர்பஜனும் ரிட்டையர் ஆயிட்டாரு அப்ப மொத்த ஸ்குவாடும் ரிட்டையர்டா இது வேற மாதிரி ஸ்குவாடாச்சு எவ்ளோ ஸ்குவாடு வந்துட்டு போலாம் ஆனா இந்த மாதிரி ஒரு ஸ்குவாடு நம்ம மனசுல என்னைக்குமே இருக்கும் சாண்டா வராரு கிஃப்ட் என்ன கோலிஸ் செவன்டி ஃபர்ஸ்ட் செஞ்சுரி வேணும்னு கேக்குறாங்க சாண்டாவே டென்ஷன் ஆயிட்டாரு எப்படி எல்லாம் கலாய்க்கிறாங்க பாருங்க ஒரு மனுஷன் எழுபது செஞ்சுரி அடிச்சிருக்கான் அதெல்லாம் பாராட்டுறது இல்ல இன்னும் பேராசை பிடிச்சி எழுபத்தி ஒண்ணுக்கு ஆசைப்படுறது என்ன உலகண்டாது கோலி ஆப்டர் மயங்கன் புஜரா காட் அவுட் பேக் டு பேக் ஆஹா குளிக்க

எஸ் ரவிசாஸ்திரி ரவிசாஸ்திரி என்ன ரவி மாம்சி நீங்களே உங்களை பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டீங்க இது உண்மை நான் ஒத்துக்கிறேன் இருந்தாலும் நீங்களே சொல்லிக்கிறதா ரிஷப் பண்ட் இஸ் தி ஃபர்ஸ்ட் இந்தியன் விக்கெட் கீப்பர் டு ஸ்கோர் செஞ்சுரி இன் இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா நோ இந்தியன் விக்கெட் கீப்பர் ஸ்கோர்ட் ஹண்ட்ரட் இன் சவுத் ஆப்ரிக்கா ரிஷப் பண்ட் சேலஞ்ச் அக்செப்டட் சரி கோலி செஞ்சுரி வரல பண்டோட செஞ்சுரி வந்துருமோ அவர் மட்டும் தான் ஸ்குவாட்லேயே லெஃப்ட் ஹேண்ட் இந்த மேட்ச்ல ஸோ அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கைஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கோச் ஃபார் ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ எஸ்ஆர்ஹெச் கோச் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க யார் யாருன்னா ஹெட் கோச்சு டாம் மோடி ஓகே அசிஸ்டன்ட் கோச்சு சைமன் கைச்சு இவர்

ஓடு நம்ம ஜெயிஸ்டோ மார்க்கஸ் இனி நம்ம நேரம் தான் போட்டு தாக்கு ஹியூஜ் பிளோ ஃபார் சவுத் ஆப்ரிக்கா ஆண்ட்ரிச் நார்கியா ரூல்ட் அவுட் ஆஃப் டெஸ்ட் சீரிஸ் அகேன்ஸ்ட் இந்தியா டியூ டு பெர்சிஸ்டன்ட் இன்ஜூரி நார்கியா வேற இல்ல கைஸ் இந்தியாவுக்கு அது நல்லா சாதகமா போயிருச்சு இதனாலேயே இந்தியா வந்து ஈஸியா இந்த சீரிஸ் ஜெயிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சவுத் ஆப்ரிக்காக்கு பேட்டிங்கும் பெருசா எதுவும் இல்ல டீ தவிர நான் விராட் கோலி இஸ் தி ஒன்லி பிளே டு ஹேவ் பிப்டி பிளஸ் ஆவரேஜ் இன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் திஸ் ஆவரேஜ் வுட் ஸ்டில் பி பிப்டி ஈவன் இஃப் இ ஸ்கோர் ஃபார்ட்டி ஒன் கன்சிகூட்டிவ் டக்ஸ் அப்படிங்கப்பா இன்னும் நாற்பத்தோரு டக் அடிச்சா கூட பிப்டி பிளஸ் ஆவரேஜ் அப்படியே தான் இருக்குமாமா அதுக்கு நாற்பத்தோரு டக்கெல்லாம் அடிச்சிடாதீங்க கோலி அப்புறம் எங்க மனசு தாங்காது மை ஃபேவரட் ஷோ ஆன் அமேசான் பிரைம் இஸ் மிர்சாபூர் ஐ ஹவ் சீன் தி ஃபர்ஸ்ட் டூ சீசன் காண்ட் வெயிட் ஃபார் தி தேர்ட் ஒன் டூ கம் அவுட் கேன் வில்லியம்சன் என்னடா அது வார்னர் ஒரு சைடு புட்ட பொம்மா புஷ்பா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்காரு கேன் வில்லியம்சன் மிர்சாபூர் எனக்கு பிடிக்குன்னு சொல்றாரு அப்ப எஸ் ஆர் இந்தியன் படமா தான் பாப்பாங்க போல டே ஒன் ஸ்டெம்ஸ் கேல் ராகுல் நூத்தி இருபத்தி ரஹானே நாற்பது ரஹானே நல்லா தான் போய்கிட்டு இருக்கு ஏதோ கோலியோட நிறைய ரன் அடிச்சிட்டாரு அதனால இனிமே இவரை டிராப் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சரி ஓகே இந்த டெஸ்ட் மேட்ச் இந்தியா வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா கோலியோட செவன்டி ஃபர்ஸ்ட் செஞ்சுரி செகண்ட் இயர்னிங்ஸ்லயாச்சும் வரும் நம்புறீங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க நான் வேற ஒரு வீடியோடு உங்களை பாக்குறேன் கவின் ஆர்மி பாய்